இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசம் என்ன பார்க்க போறோம் 22ஆம் தேதி வரக்கூடிய பிள்ளையார் சதுர்த்தி பிள்ளையாரை பத்தி பேசணும்னா சார் ஒரு ஆன்மீக தகவல் பத்தாது சார் எத்தனை பேர் நினைச்சிருப்பீங்க நானும் அதான் நினைச்சேன் அதனால தான் இன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்தி இன்னைக்கு ஒரு பாகம் நாளைக்கு ரெண்டு நாளைக்கு மூணு அப்படி பிரிச்சு நம்ம பார்க்க போறோம் பிள்ளையார் பிள்ளையாருங்கிற வார்த்தையை சொன்ன உடனே அந்த ரூபம் கண்ணுக்கு முன்னாடி நின்றுடும் இல்லையா விநாயக பெருமான் வினைகளை தீர்க்கக்கூடிய நாயக பெருமான் கணங்களுக்கெல்லாம் அதிபதி கணபதினு சொல்லுவான் இல்லையா இந்த கணபதிய வேண்டினாலே அவ்வளவு பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் விநாயக பெருமானை நினைத்தாலே அந்த காரியங்கள் சற்று நடக்குவான் அப்பேற்பட்ட சக்தி கொண்டவர் தான் விநாயகர்னு சொல்லுவான் அதாவது இன்னைக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் விநாயகரை வேண்டாத எந்த காரியத்தையும் பண்ண முடியாது நம்ம எல்லா பூஜைகளிலும் விநாயக பெருமானுக்கு பூஜையை பண்ணிட்டு தான் நம்ம அந்த காரியத்தையே ஆரம்பிப்போம் இல்லையா அந்த மாதிரி விநாயக பெருமானை நம்ம பார்த்துட்டோம்னா எந்த வகையில் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வச்சுட்டுருக்கோம் இதை பார்க்க போகிறோம் நீங்கள் பிள்ளையார் சொல்லிய போடாமல் எதுவும் ஆரம்பிக்க மாட்டேன் இல்லையா இன்னொன்று பார்த்துட்டோம்னா இறைவா இந்த காரியங்கள் நடக்கணும் நிறைய பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கேன் நீ தான் காப்பாற்றணும் நீங்கள் பார்த்துட்டுருக்கிற எத்தனை பேருக்கு விநாயகரை வேண்டி அந்த காரியம் நடந்திருக்கு இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாட்டி தாத்தா காலத்துலாம் போகும்போது பிள்ளையாருக்கு காசு ஒழிஞ்சு வைக்கிற வழக்கங்கள் இருக்குது பிள்ளையாரப்பா இந்த காரியத்தை நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு மஞ்சள் துணியில் காசு எடுத்து வச்சுருவா சுவாமிக்கு இன்னும் நம்ம போனோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இங்கேனும் ஒரு காரியத்தாக பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போவார் பாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்லுவார் அப்போ பிள்ளையார் அப்படின்னு சொன்னால் இந்த விநாயக பெருமான் நம்ம வாழ்க்கை கூடியே வந்துட்டுருப்பார் இன்னொன்று நம்மளுடைய ஆலயங்களில் தெய்வ வழிபாட்டில் உலகத்திலேயே அதிகமாக வழிபடக்கூடிய தெய்வம் யாருன்னா பிள்ளையார் தான் விநாயக பெருமான் எல்லா நாடுகள்லேயும் இருக்கார் விநாயகருக்கு நிறையா பெயர்கள் உண்டு இல்லையா நம்ம என்னென்ன வேண்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுவா ஒரு குழந்தைய அம்மா எத்தனை வகையில் கூப்பிடுவா தங்கமேனு கூப்பிடுவா செல்லமேனு கூப்பிடுவா என் செல்வமேனு கூப்பிடுவா இல்லையா அதே போன்று தான் இந்த பிள்ளையாருக்கு பார்த்துட்டோம்னா அத்தனை நாமங்கள் நம்ம கூப்பிடலாம் செல்வத்தை அருளக்கூடிய கணபதி செல்வ கணபதி அடுத்தது பாருவோம் லக்ஷ்மி கணபதி அடுத்தது பாருவோம் வித்யா கணபதி படிப்புக்கு சங்கீதத்துக்கு நர்த்தன கணபதி இருக்கார் சங்கீத கணபதி இருக்கார் அடுத்தது பார்த்துட்டோம்னா மூஷிக வாகனனாக இருந்துட்டு இருக்கார் சக்தி கணபதியாக இருந்துருக்கு ஒரு காரியத்தை நினச்சிட்டே இருக்கும் சார் நடக்குமா நடக்குமா என்ன கேள்வி அது நியாயமாக இருந்தால் நடந்தே தீரணுங்கிறது சித்தி கணபதியாக இருந்து அனுகிரகம் பண்ணுறார் இப்போ இவ்வளோ விஷயங்கள் பிள்ளையாருக்கு இருக்கு இல்லையா அப்போ விநாயக சதுர்த்தி அவ்வளோ பிரசித்தியாக கொண்டாடுவான் நம்ம ஒரு காரியத்துக்காக ஒரு தெய்வத்தை வழிபடுவதுண்டு ஆனால் அந்த விநாயக சதுர்த்தியாக எல்லா தெய்வங்களும் விநாயகரை வழிபடுவாளாம் அந்த விநாயக சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார் நம்ம வேண்டுறோம்னா எல்லா தெய்வங்களும் விநாயக பெருமானை வழிபடுவார் இப்போ இந்த விநாயக பெருமானுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது நீங்கள் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா மணக்குள விநாயகர் இருப்பார் முக்குருணி கணபதி மதுரையில் பிரம்மாண்டமாக இருப்பார் திருச்செந்தூரில் பார்த்தா விநாயக பெருமான் பிரம்மாண்டமாக இருப்பார் கோவையில் பார்த்துட்டீங்கன்னா முந்தி விநாயகர் மிக பெருசாக இருப்பார் சித்தி விநாயகரை பார்க்க முடியும் செல்வ கணபதியை பார்க்க முடியும் எந்த இடத்துல பார்த்தாலும் விநாயக பெருமானாக நம்ம கண்ணுக்கு காட்சி அளிப்பார் இல்லையா குழந்தைகள் கூட அழகாக மண்ணில் பிடிச்சி பிள்ளையாரை நம்ம பூஜை பண்ணுவோம் அதெல்லாம் இந்த மூன்று நாட்களில் நம்ம என்னென்ன பூஜைகள்லாம் பார்க்க போகிறோம் ஆலயங்கள் இருந்தால் சில பிரசித்தி பெற்ற விநாயகர் ஆலயங்களில் கொடியேற்றத்துடன் இந்த விநாயக சதுர்த்தி கொண்டாடப்படும் அதாவது பத்து நாட்கள் இந்த விநாயகர் சதுர்த்தியாகப்பட்டது கொண்டாடப்படுவார் இந்த பிள்ளையாருக்கு மஞ்சளில் பிடிச்சி பூஜை பண்ணுவோம் எதற்காக மஞ்சளில் பிடிக்கிறா அந்த காரியம் மங்களகரமாக ஆரம்பிக்கணும் அவர் பேர் ஹரித்ரா கணபதி என்று பெயர் என்ன கணபதி ஹரித்ரா கணபதி என்று பெயர் அப்படி மஞ்சளில் பிடிச்சி அந்த மஞ்சளில் பிடிக்கக்கூடிய பிள்ளையார் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா சில பேர் அழகாக அந்த மஞ்சளில் பிடிச்சி வச்சுருக்கு அந்த மஞ்சளில் பிடிக்க வைக்கக்கூடிய பிள்ளையாருக்கு சந்திரன் குங்குமம் அதே மாதிரி அருகம்புல் வைப்பான் இப்படி அழகாக பூஜைகளை ஆரம்பித்து பண்ணுற வழக்கங்கள் இருக்குது கொடியேற்றத்துடன் கணபதி ஹோமத்துடன் சில பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் இந்த வழிபாட்டு முறைகளை பண்ணுறதுண்டு
இதுதான் பிள்ளையார் சதுர்த்தியோடைய விசேஷம். சரி, அப்போது இந்த பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கிறார். நித்திய அபிஷேகம் பண்ணுவா, டெய்லி அபிஷேகங்கள் பண்ணுற வழக்கங்கள் இருக்கும். டெய்லி கட்டளக்காரெல்லாம் வருவா, பிள்ளையாரை வேண்டிப்பா, டெய்லி அபிஷேகம் பண்ணி ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். அந்த அலங்காரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, நாளைக்கு ஆன்மீகத்தை கொள்ள நம்ம பார்க்க போகிறோம். பிள்ளையாருக்கு செய்யக்கூடிய அலங்காரங்கள், அந்த அலங்காரத்தின் விசேஷங்கள், அபிஷேகங்கள், அபிஷேகத்தின் சிறப்புகள் பற்றி நாளை பார்ப்போம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார். ஜோதிஷ கலாரத்ன மகேஷி, வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.